கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது ஆண்டவர் சமூகத்தில் நாம் அவரோடு ஒப்புரவாகி காரியத்தை எல்லாம் செவைப்படுத்தி கொள்ள வேண்டும். ஆதியாகமம் 32:23 யாக்கோபை பற்றி சொல்லப்பட்டு இருக்கிறது. யாப்போக்கு என்கிற ஆற்றின் துறையை கடந்தான், அவர்களையும் சேர்த்து ஆற்றை கடக்க பண்ணி தனக்கு உண்டான யாவையும் அக்கறைப்படுத்தினான். யாக்கோபு பிந்தி தனித்திருந்தான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. யாக்கோபு பிந்தி தனித்திருந்து அழுகையோடு கெஞ்சி ஆண்டவர் சமூகத்தை பிடித்து அவன் பயத்தை போக்கவும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் சாபத்தை நீக்கி அழிவுக்கு தப்பவும் அவன் இந்த காரியத்தை செய்தான். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில் நம்மை குற்ற உணர்வுகள் அழுத்தி கொண்டிருந்தால், தவறுகள், பிழைகள், குற்றங்கள், பாவங்கள் நம்மை நெருக்கி கொண்டு நமக்கு பாரமாக இருந்தால், நாம் ஆண்டவர் சமூகத்தில் பிந்தி தனித்திருந்து ஜெபம் பண்ணி அழுது ஆண்டவரிடத்திலே நல்மணம் பொருந்தும் போது கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்மை ஆசீர்வாதமாய் வைப்பார். உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கும் அந்த ஆசீர்வாதத்தை தர ஆண்டவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தமா? அவர் சமூகத்தில் பிந்தி தனித்திருந்து அழுது கெஞ்சுங்கள். உங்களுடைய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நன்மையாக ஆசீர்வாதமாக கர்த்தர் மாற்றுவார். நாம் ஜெபிப்போமா? தேவ சமூகத்தில் ஒருமனப்பட்டு ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த ஆண்டவரே, ஒவ்வொருவரும் யாக்கோபை போல ஒரு இடுக்கமான சூழ்நிலையாக இருந்தாலும் அவர்கள் அழுது கெஞ்சி ஜெபித்து உம்மிட சமூகத்தை நாடி ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். யாக்கோபை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வாதமாய் மாற்றின கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாய் மாற்றுங்க. பிந்தி தனித்திருக்கிற பழக்கத்தை, தேவ சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு பயிற்சியை ஒவ்வொருவருக்கும் உண்டாக்கித்தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.